சென்னையில் அசோக் நகர், கே நகர், வடபழனியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து போலீசார் யாரும் அதிக அளவில் பணியில் ஈடுபடாததால் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய முடியவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புஷ்பராஜ் வழங்க கேட்கலாம். புஷ்பராஜ், வணக்கம். இந்த கடும் போக்குவரத்துக்கு என்ன காரணம்? காயத்ரி, தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலானது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து அரும்பாக்கம் வடப்பயணி வழியாக கிண்டி செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் தற்போது மிகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கோயம்பேட்டில் இருந்து கிண்டி வழியாக விமான நிலையத்துக்கு செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை என்பது திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை காலை மாலையும் போக்குவரத்து நெரிசல் காணப்படும். ஆனால் தற்போது ஞாயிற்றுக்கிழமை இன்று என்பதனால் மிகவும் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்திருக்கின்றனர். இயல்பாகவே இந்த சாலையில் செல்வதற்கு, குறிப்பாக இந்த கோயம்பேட்டில் இருந்து வடபழனி செல்வதற்கு 10 நிமிடங்கள் இருந்த நிமிடம் ஆகக்கூடும். ஆனால் தற்போது இருக்கின்ற இந்த போக்குவரத்து நெரிசலானது 40 நிமிடங்கள் சிக்கி தவிக்கின்ற வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்கு போக்குவரத்து போலீசார் முறையாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது வாகன ஓட்டியின் உடைய கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புஷ்பராஜ், விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி.